கிறிஸ்துவில் அன்பு சோதரரே சோதரிகளே தூய் ஆவியானவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடவும் அவருக்கு சாட்சி பெறவும் அளிக்கப்படுகிறார் சிறப்பாக உறுதிபூசலினும் அருள் சாதனம் வழியாக அன்பு குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது இயேசுவை ஓரளவு அறிந்திருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன் அந்த இயேசுவுக்கு சாட்சி பெற நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் இயேசுவுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ அழைக்கப்படுகிறீர்கள் இயேசு மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை நீங்கள் ஆழமாக பற்றிக்கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கைக்கேற்ப வாழ இறை ஆசிரியரை நீங்கள் கேட்பதற்காக இன்று இங்கே கூடியிருக்கிறீர்கள் மறுக்கல்வியெல்லாம் படிச்சிருக்கீங்களா நல்லா படிச்சிருக்கீங்களா பரிசுத்த ஆவியார் பரிசுத்த ஆவியானவருடைய கொடைகளைத்தான் பெறப்போகிறீங்க அப்போ பரிசுத்த ஆவி யார் என்ன சொன்னீங்கிட்டே எங்களை யாராவது ஒருத்தர் எழுந்திரி சொல்லுங்கள் பார்ப்போம் ஒருத்தர் எழுந்திரிச்சு சொல்லுங்கள் பயப்பட வேண்டாம் தெரிஞ்சதே சொல்லுங்கள் சரி யாரோ சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் பங்கு சாமியாக சொல்லி கொடுத்தாரா சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்களா சரி ரொம்ப அருமையான பதில் அது இதுவரை எந்த இடத்திலும் அந்த கேள்விக்கு முழுமையான பதில் சொல்லவில்லை கடவுள்னு சொன்னாங்க ஆனால் மூன்றாம் ஆழாகிய கடவுள் என்பதை முழுமையான பதில் அது சரியாக அந்த சிறுமி சொல்லி இருக்கிறாள் ஆகவே தூய ஆவியானவர் கடவுள்தான் மூன்றாம் ஆழாகிய கடவுள் ஆகவே தான் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமைன் என்று நாம் ஜபிக்கிறோம் எங்கு பார்த்தாலும் சிலுவை அடையாளம் இட்டுக்கொள்வோம் அந்த தந்தை மகன் தூய் ஆவியை நாம் நினைவில் கொள்கிறோம் இந்த மூவரம் ஒரு நிகழ்விலே தோன்றினார்கள் எந்த நிகழ்வில் பார்ப்போம் இந்த கேள்விக்கு யார் நல்லா பதில் சொல்கிறாங்கன்னு பையங்க சொல்கிறாங்களா மாணவிகள் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் இந்த மூவரம் தந்தையும் மகனும் தூய் ஆவியும் தோன்றுகின்ற ஒரு நிகழ்வு நடந்தது நற்செய்தியில் யாராவது ஏந்திரிச்சு சொல்லணும் ஒருத்தர் அப்போதான் எனக்கு நல்லா கேட்கும் வெரி குட் உட்காரு பரவாயில்ல மறைக்கேள்விகள் நல்லா படிச்சுருக்கீங்க போலது பங்கு தந்தையை பாராட்டுவதா யாரை பாராட்டுவது யார் உங்களுக்கு பயிற்சி கொடுத்தது அரி சகோதரிகள் தானா ஆசிரியர்களா சரி யார் சொல்லிக் கொடுத்துருந்தாலும் சரி ரெண்டு கேள்விக்கும் அருமையான பதிலை சொல்லிட்டீங்க இயேசுவினுடைய திருமுழுக்கிலே அங்கே பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய திருமகனும் அவருடைய தந்தையும் வெளிப்படுகிறார்கள் ஆகவே அங்கே இயேசு யோர்தான் ஆற்றிலே திருமுழுக்கு பெற்ற பொழுது தூய் ஆவியானவர் எந்த வடிவிலே இறங்கி வந்தார் புறா வடிவிலே இறங்கி வந்தார் அதை நீங்கள் மறக்க மாட்டீங்க அதனால் அது சரியாக எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் அப்பொழுது தந்தையாயி இறைவனும் ஒரு பேசினார் மேலிருந்து பேசினார் என்ன பேசினார் இவரே நண்பார்ந்த மகன் இவரிடம் நான் பொறிப்படைகிறேன் அவரை சிறப்புக்குரிய தனது மகன் என்பதை அவர் வெளிப்படுத்தினார் ஆகவே மூவரும் தோன்றிய நிகழ்வானது இயேசுவினுடைய திருமுழுக்கு வேளையிலே என்பதும் ஒரு சரியான பதிலாக இருக்கிறது தூய ஆவியானவர் மரியாள் மீதும் சீடர்கள் மீதும் எப்பொழுது இறங்கி வந்தார் சரி அதுவும் சரியான பதில்தான் பெந்த விழாவின் போது அவர்கள் எல்லாம் ஒரு அறையிலே கூடி பயத்தோடு யூதர்களுக்கு அஞ்சு கூடியிருந்த வேளையிலே அப்பொழுது தூய ஆவியானவர் இறங்கி வந்தார் நெருப்பு நாக்கு வடிவிலே அவர் இறங்கி வந்தார் அதைத்தான் முதல் வாசகத்தில் நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள் அந்த ஆவியின் கொடைகளை பெற்ற பிறகுதான் அவர்களுக்கு நம்பிக்கை உறுதியானது இயேசுவின் மீது அவர்கள் முழுமையாக நம்பினார்கள் உயிர்த்தெழுந்து இயேசுவை பார்த்த பிறகும் கூட அவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை ஆகவே இயேசு மீண்டும் மீண்டும் அவர்களோடு தோன்றி தாம் உயிரோடு இருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்திய பொழுதும் கூட அவர்கள் முழுமையாக நம்பவில்லை பேதுரு தனது தோழர்களை எல்லாம் அழைத்து கொண்டு பழையபடி மீன்பிடிக்கும் தொழிலை செய்வதற்காக சென்றதாக யோவா நற்செய்தியானது கூறுகிறது ஆனால் அவர்கள் தூய ஆவியினுடைய கொடைகளை பெற்ற பிறகு மிக ஆற்றலோடு பேசுகிறார்கள் அவர்கள் அந்த அரமைக்கு மொழியிலே பேசிய பொழுது மற்றவர்கள் எல்லாரும் எந்த மொழியில் கேட்டார்கள் தங்கள் மொழியிலே கேட்டார்கள் ஆச்சரியத்துக்குரிய விதத்தில் ஒவ்வொரு நாட்டினரும் அவர்களுடைய மொழியிலே திருத்தூதர்கள் பேசுவதை கேட்டார்கள் மிகவும் படிப்பறிவில்லாத அந்த பேதுரு அவர் மிக ஆற்றலோடு பேசுகிறார் ராயப்பர் மீன்பிடிக்கும் தொழில் செய்தவர்தான் பரிசுர் அல்ல சட்டங்களையும் இறைவாக்குகளையும் அறிந்தவர் அல்ல ஆனால் முழுமையாக ஆற்றலோடு பேசுகிறார் ஆண்டவர் இயேசுவை அறியாது சட்டம் அறியாத மக்களை கொண்டு கொன்றுவிட்டீர்கள் ஆகவே மனம் மாறுங்கள் இயேசுவை நம்புங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார் அன்று ஒரே நாளில் மூவாயிரம் பேர் இயேசுவின் மீது நம்பிக்கை உண்டார்கள் என்று வாசிக்கிறோம் சீடர்கள் அனைவரும் இயேசுவை போதிப்பதற்காக அவரை அறிக்கையிடுவதற்காக அவருக்கு சாட்சி வருவதற்காக பல்வேறு இடங்களுக்கு நாடுகளுக்கு சென்றார்கள் சீடர்கள் எல்லாம் துன்புறுத்தப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அதற்கு முன்னால் துன்பமே வேண்டாம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது இயேசுவை நிமித்தம் துன்புறுத்தப்பட்டதற்காக மகிழ்ச்சி கொள்கிறார்கள் இயேசுவின் பெயரால் அந்த பேதுரு மற்றும் யோவான் புதுமையான காரியத்தை செய்கிறார்கள் அழகு வாயில் என்னும் அந்த எருசிலை ஆலயத்தினுடைய நுழைவாயிலில் ஒரு முடக்குவாதம் புற்ற அல்லது நடக்க முடியாத முடவனான சிறுவன் அமர்ந்திருப்பான் கோயிலுக்கு வருகின்றவர்களுக்கு வருகின்றவர்களிடம் பணம் காசு உதவி கேட்பதற்காக அவன் அமர்த்தப்படுவான் அப்பொழுது பேதுருவும் யோவானும் செல்கின்றார்கள் அப்பொழுது அந்த சிறுவனை பார்த்து இங்கே பார் என்று கூறுகிறார்கள் அப்பொழுது அவன் ஏதாவது கிடைக்கும் என்று பார்க்கிறான் அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார் எங்களிடம் புள்ளியோ வெள்ளியோ பொன்னோ காசோ எங்களிடம் இல்லை ஆனால் எங்களிடம் உள்ளதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீ எழுந்து நட என்று அவனுடைய கையை பிடித்து தூக்கிவிடுகிறார் முடவனாயிருந்து அந்த சிறுவன் எழுந்து நடக்கிறான் ஓடுகின்றான் அவனை எல்லோரும் அறிவார்கள் ஏனென்றால் அந்த ஆலயத்தின் நுழைவாயிலில் அவன் அமர்ந்திருந்தான் ஆகவே அத்தகையவன் இப்பொழுது நடக்கிறான் ஓடுகிறான் என்று பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள் ஆனால் பேதுரு என்ன சொன்னார் எங்கள் சக்தியினால் இதை நாங்கள் செய்யவில்லை எங்களுடைய ஆற்றலினால் இது நிறைவேறவில்லை மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவன் நடக்கிறான் அவர் கொடுத்த வல்லமையினால் இவன் நடக்கிறான் என்று அவர் இயேசுவுக்கு சாட்சி பகர்ந்தார் தூய ஆவியானவருடைய வரங்களை பெற்ற பிறகு இவ்வாறு திருத்தூதர்கள் எல்லாம் இயேசுவுக்காக இயேசுவுக்கு சாட்சி பகர்ந்த ஒரு வாழ்வு வாழ்ந்து இயேசுவுக்காக துன்புற்று மறிக்கவும் தயாராக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் தொடக்ககால திருச்சபை முழுவதும் இவ்வாறு பலர் குருக்கள் துறவிகள் மட்டுமல்ல இறைமக்களும் இன்று கூட பத்திரிகை ஒன்றிலே வாசித்தேன் ஒரு பொதுநிலையினர் அவர் திருமணம் முடித்து ஏழு குழந்தைகளுக்கு தந்தையாயிருந்தவர் அவர் இரண்டாம் உலகப்போர் சமயத்திலே துன்புற்ற மக்களுக்காக அவர் பக்கம் நின்று அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர் பல முயற்சிகளை மேற்கொண்டார் அதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார் கொலை செய்யப்பட்டார் இவ்வாறாக அவ பலர் இறை மக்களும் சாட்சியம் பகிர்ந்திருக்கிறார்கள் புனித சகாயம் போன்று அவருக்கு நாளை நன்றி விழா கொண்டாடப்பட இருக்கிறது அவரை புனித நிலைக்கு மறைசாட்சி நிலைக்கு திருச்சபையானது உயர்த்தி இருக்கிறது அவரும் ஒரு பொதுநிலையினர் உங்களைப் போன்று குடும்பஸ்தர் என்பதை பார்க்கிறோம் இவ்வாறு பலர் சீடர்களும் சரி குருக்களும் சரி துறவிகளும் சரி இறை மக்களும் சரி பலர் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கைக்காக துன்புறவும் உயிரை கொடுக்கவும் அவர்கள் தயாராக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் ஆகவே நாம் இயேசுவுக்கு சாட்சி வரும் பிள்ளைகளாக விளங்க வேண்டும் இயேசுவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஞானம் அறிவு பக்தி ஒழுக்கம் கீழ்ப்படிதல் ஆகிய அனைத்திலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் நீங்கள் உறுதிபூசல் பெறுவதனால் நன்மை அடைய வேண்டும் அதை உங்களுடைய பெற்றோரும் ஆசிரியர்களும் எல்லோரும் பார்க்க வேண்டும் நீங்கள் நல்ல பிள்ளைகள் என்பதை இயேசுவின் பிள்ளைகள் என்பதை உங்களுடைய வார்த்தையினாலும் செயலினாலும் வாழ்வினாலும் எடுத்து காட்ட வேண்டும் அத்தகைய நல்ல கிறிஸ்துவ பிள்ளைகளாய் நீங்கள் வாழ உங்களுக்காக ஜபிக்கிறோம்